மார்னிங். இந்த நேற்று செய்த கேள்வியில H5+ செறிவு வந்து அந்த 10^4 மேல போயிருக்க 10^4 வந்திருக்கும். நானத 10^4 மேல கொண்டு போயிருக்கு. 10^7 10^4 கூட்டுப்பட்டு 10^11 எழுதப்பட்டிருக்கும். உண்மையிலே அது வந்து 10^4 மேல வரைக்க 10^3 தான் தேறி இருக்கும். H5+ இந்த செறிவு கணிச்சது அந்த சுருக்கல் பிழையால உங்களுக்கு பிரச்சனையை தந்திருக்கு. சரி, அது இந்த ஐடியாவை உங்களுக்கு சொல்லி விட்டுனா இப்படி இதை காணலாம்னு சொல்லி ஒரு பிள்ளை ஒன்று சொன்ன அப்புறம் நான் அதை பார்த்தேன் சுருக்கல் பிரச்சனை. உங்களுக்கு சொன்ன மெதடின் படி அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்திருக்கு. நீங்க செய்து கொண்டு போயிருந்தால் எந்த வருமானத்தை பார்த்தா விட பிழைச்சிருக்கும். சரி, என்றால் 10^14 10 வட்டி போட்டு 10^4 கீழே இருந்து மேல கொண்டு வைக்க 4 கொண்டு வைக்க 10^4 கொண்டு வைக்க. அதான் அந்த கேள்வியில ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கும். அந்த கேள்வி இருக்கா கடைசி பகுதி ஒரு பார்ப்போம். அது சில குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டாவது பகுதியை நாங்கள் இருக்கா பார்ப்போமா. 4வது கேள்வியில 2வது பகுதி போன வகுப்புல நான் அந்த ஐடியா சொல்லி விட்டேன். அதுல செய்ய சொல்லிருக்கேன். அந்த கணித்தல் பிரச்சனை வந்தது திருப்பி ஒரு கஷ்டம் பாருங்க. இதுல வந்து இன்டு கவனிங்க இன்டு H5+ அதிண்ட நீர்க்கரசலுக்கு நீர்ப்பகுப்பு தாக்கம் தரப்பட்டிருக்கு. அது N2H4 ஆகவும் H3O+ ஆகவும் நீர்ப்பகுப்புக்கு உட்படுது. சரியா, N2H4 ஆகவும் H3O+ ஆகவும் நீர்ப்பகுப்புக்கு உட்படுது. H3O+ அப்படிங்கிறால இது KA அமிலம். N2H5+ என்பது N2H5Cl இருந்து கிடைக்கும். சரியா, H5Cl தான் இடுகி அடைந்து N2H5+ ஐயும் Cl- ஐயும் தோற்றுவிக்கும். இந்த கரசல் pH 4.4 என்று தரப்பட்டிருக்கு. 100 cm³ ஹைட்ரசீனியம் குளோரைட் நீர்க்கரசலுக்கு AgNO3 சேர்ப்பதன் மூலம் வீழ்வடைவதை ஆரம்பிப்பதற்கு சேர்க்க வேண்டியன்னு சொல்லி. அப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த கரசல்ட pH 4.4 என்று சொன்னால் pHல இருந்து நாங்கள் இந்த கரசலினுடைய H3O+ இந்த செறிவை காணலாம். pH 4.4 உங்களுக்கு H3O+ இந்த செறிவு வந்து 4×10^5 மூல் டெசிமீட்டர் -3 என்பது. pHல இருந்து H3O+ இந்த செறிவை கணிச்சா. சரி, அதுல எங்களுக்கு அப்ப பிரச்சனை இருக்காது. pHல இருந்து H3O+ இந்த செறிவு 4×10^5 என்று பார்க்க. இப்ப இந்த நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு நாங்கள் சமநிலை விதியை பிரியோகித்தால் KB சரி கே இதுல KA என்று இணை அமிலம் KA சமன் உழவின் செறிவு N2H4 கரசல் வேற H3O+ செறிவு அதன் கீழ்
into H5 plus in the study. Need in the study or mark. The need power pillar into H4 in the sarivum, H3O plus in the sarivum chaman. Are a 3O plus in the sarivum, the squared and another amateur and bona will be. K, A, and Badu, Ine Amilat in the summer la marli. Ide in angle, near in the Ayanaka marli. Into H4 and Ayanaka marli, Sarvaka, Parala. K, A into K, B, and the K, W, and the K, and the K, W, and the K, B. Into H4 plus in the sarivum, H3O plus in the sarivum, one to come to summon. H3O plus in the sarivum, all the other things say anji. Agave, Nal the other, Patin say anji. KB தந்திருக்கு 9.5 செய்ய 7 இது சமம் 4.5 செய்ய 5 இன் முழுவதன் வர்க்கம் அப்ப 4.4 16 10 செய்ய 5 தர 2 10 செய்ய 10 அதன் கீழ் into H5 plus in the 7 இவ்வளவு வரைக்கும் நாங்கள் நார்மலா வருவோம் Chedan. Nidila one at the end to H for us, Rilava Matanji Ekla and the Surukal Tower and the Surukal Tripi County Gulfmo. And a curly lapunyam prescript, Surukal Pulayalan and Thirty of Bada the Brother. End to H5 plus 1. Tono Bargo, Padinal, Terra Patin Saya Patu. You may have it up with a Kila Boko. Undu there a Patin Saya Padinal. இது மேல வரும் 9.5 செய்ய 7 இதுல அந்த தவறு நடந்துச்சு 10 செய்ய 10 10 செய்ய 14 மட்டும் கீழ சயனால தான் மிஞ்சு இந்த சயனால மேல போக சய 11 ன்னு நான் போட்டுட்டேன் இது சகண்டல்ல மாறும் சயனால மேல வர சகனால ன்னு அப்ப உங்களுக்கு 16.9 144 Mela Vojana, but then say a moon underwear. Away, Siver the sum Undu Nal Nal, Mool decimeter minus 3 and Sully, Indu H5 plus in the Sarivamai. Say that Siver the sum Undu Nal Nal, Mool decimeter minus 3 and in the Sarivamai. But our native say the Plavandidan. In the Lamberti, in the Patin say an alert, Sahan Island in a Jimil of over Chayan Alver, now Patin say Padanon and Wood. Up in the end to H5 plus in the Sariv, Sivers of Undu Nal Nal. Our Todaka Sarivan Chaman let Sarivan Chaman, presenting a Kaliti Dingal. End to H5 plus, is that a at the Sariv, who played in the one the end to H5 plus in the Sariv? Our even the Sariv, Sivers of some Undu Nal Nal. Mole decimeter minus 3. அவ இந்த உப்பு கரைசலுக்குல இருக்கிற Cl- இந்த சரிவு இந்த உப்பு முட்டாக அயனாக்கம் அடையும் என்பதால் சைவர் தசம் 144 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சமனாக இருக்கும். உப கரைசலுக்குல இருக்கிற Cl- இந்த சரிவு உங்களுக்கு தெரியும். உதகணிக்கிறது தான் நாங்கள் கூட கேள்விஞ்ச் பார்த்தோம். சரியா? கேள்விய சுத்தலாம். கேள்விய வந்து ஒன்றோடு ஒன்று போட்டு போட்டு என்ன செய்யலாம் சுத்தலாம். இதுக்கு நாங்கள் சுருக்கல் புளிய விட்டா சரி இதுல உப்பின் சரிவை காண்றதுக்காக தான் நாங்கள் இதை பத்தி காட்சி வருவோம் கரைசலுக்குல இருக்கிற Cl- இந்த சரிவு தெரியும் அப்ப கரைசலுக்குல இருக்கிற Cl- இந்த சரிவு ஒரு சைவர் தசம் 144 மூல் டெசிமீட்டர் மைனஸ் எங்களை என்ன கேட்டிருக்குதுன்னு சொன்னால் இந்த Cl- ஐ வீழ்வடிவாக்குவதற்கு AgNO3H இருக்கிறோம் Cl- ஐ வீழ்வடிவாக்குறதுக்கு AgNO3H இருக்கிறோம்
அந்த வீழ்வடிவை தொடக்குவதற்கு தேவையான ஏஜி என்னோ திருந்த துணிவுகள். அவ ஏஜி என்னோ திரியிலிருந்து என்ன வரும்? ஏஜி என்னோ திரியிலிருந்து என்ன வரும்? ஏஜி பிளஸ் அயங்கள் வரும். அவ வீழ்வடிவு தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சேர்த்த ஏஜி பிளஸ் இந்த சரிவையும் இருக்கிற சிஎல் மைனஸ் இந்த சரிவையும் பெருக்க நிரம்பல் கரைசல் நிலைக்குரிய அதாவது கேஎஸ்பி வரும். ஆகவே ஏஜிசிஎல்லின் நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு ஏஜிசிஎல்லின் நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு தேவையான ஏஜி பிளஸ் இந்த சரிவை நாங்கள் காணோம். ஏஜிசிஎல்லின் நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கான ஏஜிசிஎல் என்ற செறிவு உங்களுக்கு தெரியும். ஏஜிசிஎல் வந்து ஒரு அரிதில் கரைவது ஏஜி பிளஸ் ஆகவும் சிஎல் மைனஸ் ஆகவும் அயனாக்க முடியும். சிஎல் மைனஸ் இந்த செறிவு தெரியும், உப்பில இருந்து வந்த சிஎல் மைனஸ் தான். இதோட நிரம்பல் நிலையை தோற்றுவிப்பதற்கான ஏஜி பிளஸ் இந்த செறிவு தெரியும். அதுதான் இங்க ஏஜி எண்ணத்திலிருந்து வரப்போம். அவ கேஎஸ்பி செவன் ஏஜி பிளஸ் இந்த செறிவு சிஎல் மைனஸ் இந்த செறிவு. கேஎஸ்பி தெரியும், ஒன்பது தர பத்தின் செய பத்து அழகா போட்டுக்கொள்ளுங்க பிளஸ் இல்ல சரிக்கா. ஏஜி பிளஸ் இந்த செறிவு தெரியாது, சிஎல் மைனஸ் இந்த செறிவு உங்களுக்கு தெரியும். சைபர் ரசம் ஒன்று நாலு நாலு மூன்று மைனஸ். அப்ப இதுல இருந்து ஏஜி என்னோ துறையில இருந்து வர வேண்டிய ஏஜி பிளஸ் இந்த சரிவை நாங்கள் காணலாம். அப்படி கணிக்கும் போது உங்களுக்கு கேஎஸ்பி ஒன்று தர பத்தஞ்சு பத்து, இது சைபர் ரசம் ஒன்று நாலு நாலுன்னு சொன்னால் ஒன்று தர பத்தஞ்சு பத்துங்கள் சைபர் ரசம் ஒன்று நாலு நாலு வரும். இதை நீங்க சுருக்க வேண்டியா எனக்கு சுருக்கும் போது சில நேரத்தில் சுருக்க தவறுகள் வரலாம். இந்த பொருமாதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. ஆறு தசம் ஒன்பது நாலு நாலு தர பத்தின் செய்ய பத்து வரும். ஆறு தசம் ஒன்பது நாலு நாலு தர பத்தின் செய்ய நாலு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று. இது ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள சேர்க்க வேண்டிய ஏஜி பிளஸ் சரி. ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலுக்கு சேர்க்க வேண்டிய ஏஜி பிளஸ் இந்த சரிவு தான் ஆறு தசம் ஒன்பது நாலு நாலு தர பத்து செய்ய பத்து. நாங்கள் உண்மையில் எங்க சேர்க்கிறோம்? நூறு சென்டிமீட்டர் கணத்துக்கு சேர்க்கிறோம். ஆகவே நூறு சென்டிமீட்டர் கணம் கரைசல்ல ஏஜி பிளஸ் இந்த மூல் நல் ஆயிரத்தால பிரிச்சு நூறால பிரிக்க ஆறு தசம் ஒன்பது நாலு நாலு தர பத்தின் செய்ய பதினொரு மூல் என்று. நாங்கள் இந்த நூறு சென்டிமீட்டர் கணத்துக்கு எடுக்க வேண்டிய ஏஜி பிளஸ் இந்த மூல் ஆறு தசம் ஒன்பது நாலு நாலு பத்தஞ்சு எங்கே இருந்து வரணும்? ஏஜி எண்ணூத்தில இருந்து வரணும். அப்ப ஆறு தசம் ஒன்பது நாலு நாலு தர பத்தின் செய்ய பதினொரு மூலும் ஏஜி எண்ணோ துறையில இருந்து புறப்பட வேணும். ஏஜி எண்ணோ துறையில இருந்து வார ஏஜி பிளஸ் இந்த மூல் தெரியும். ஈசமான வீதம் ஒன் இஸ் டு ஒன். ஆகவே ஏஜி எண்ணோ துறை இந்த மூல் ஏஜி பிளஸ் இந்த மூலுக்கு என்னவாயிருக்கும்? சமனாக ஏஜி எண்ணோ துறை இந்த மூல் ஆறு தசம் ஒன்பது நாலு நாலு தர பத்து செய்ய மூன்று சொன்னால் சார்மூல கூட்டு திணிவால பெருக்க திணிவு வரும். சரி, அப்ப இதுக்கு எழுதுறேன்
मिली ग्रामुकाम कमी ग्राम कन्ल प्रच्छे सूमे अल्लास मुड़े नरम ईरिया तवारण कवरेज प्रचन आलूम डल सी वह सिकल तन ना पगल पुलिस कष्ट कल्कामी उम्मीद कालमे मिवेपर कलिए अयन समनो संबंध नियम रिविजन मादरी पढ़ी रसायन चमनिलियोड़ संबंध
அப்ப நான் முதல்ல அதை செய்யல, எல்லாம் கெமிஸ்ட்ரி தானே, அதை நான் செய்து முடித்து விடுவாங்க. சரி, முதலாவது கேள்வி இருக்கா பாருங்க. யூட்டின் முதலாவது கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று இருக்கு. எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு டெசிமி தகன குடுவையில் ஒன்று தசம் செண்டு எட்டு கிராம் கல்சியம் ஒக்சலேட் திண்மம் எடுக்கப்பட்டு 1200 கெல்வினுக்கு வெப்பமேற்றப்பட்டு அதே வெப்பநிலையில் தொடர்ந்து பேணப்படுகின்றது. அப்போது கல்சியம் ஒக்சலேட் ஆனது முற்றாக பிரிகி அடைந்தது. பெறப்பட்ட கல்சியம் கார்பனேட் பகுதியாக பிரிகி அடைந்து சமநிலையில் உள்ளது என்று சொல்லியிருக்கு. சமநிலை அமுக்கம் 1.92×10¹ பெஸ்கல். இவ்வளவு தான் இதுல தரப்பட்ட தரவு. சரி, அபிஜா லைன்ல நிக்கிறீரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த கேள்வி செய்தீங்களா சார்? ஸ்டார்ட் பண்ணி சார், பிறகு விட வரல. முதல்ல என்ன செய்வீங்க? பிவி சமன் என்னாட்டி போட்டு மொத்தம் மூலம் பிவி சமன் என்னாட்டி போட்டு மொத்தம் மூல் காண்டிங்களா? ஓகே, குட். காணலாம் தானே, மொத்தமுக்கு தந்திருக்கு, வெப்பநிலை தந்திருக்கு, கனவுல தந்திருக்கு. அப்ப மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு வந்தது? இவி சமன் எண்ணாட்டில இருந்து மொத்தம் காண்றீங்க. ஓகே, குட். மொத்தம் எவ்வளவு வந்துச்சு? கேள்விய கொஞ்சம் சிமுத்தா அணுகி கொண்டு போனால் விடவே இருக்கும். நாங்கள் சில நேரத்துல என்ன செய்யறோம், அவசரத்துல அந்தரப்பட்டு செய்யறதாலையும் எங்களுக்கு இந்த கேள்விகள் சில நேரத்துல விளங்காமல் போவது வழக்கம். பாபா சொன்னது சரி, இதெல்லாம் நாங்கள் பிவி சம எண்ணாட்டிய போட்டு மொத்தமும் காணலாம். சரிதான், சொல்லப்பட்டிருக்கிற தகவலின் படி நாங்கள் முதல் வேலை செய்வோம். 1.28 கிராம் கல்சியம் ஒக்சலேட் வந்து முற்றாக பிரிகி அடையுது என்று சொல்லி கவனித்துக் கொள்ளுங்க. 1.28 கிராம் கல்சியம் ஒக்சலேட் திண்மம் எடுக்கப்பட்டு 1200 கெல்வினுக்கு மேற்பட்ட வெப்பமேற்றப்பட்டு அதே வெப்பநிலையில் தொடர்ந்து புகழப்படுகிறது. அப்போது கல்சியம் ஆக்சைடு முற்றாக பிரிகி அடையுது. அப்ப நீங்கள் முதல்ல எழுத வேண்டிய விஷயம் கல்சியம் ஒக்சலேட்டின் பிரிகை. கல்சியம் ஒக்சலேட்டின் பிரிகையில கல்சியம் கார்பனேட்டும் கார்பனோர் ஒக்சைட்டும் கல்சியம் ஒக்சலேட்டின் பிரிகை என்பது கல்சியம் கார்பனேட்டையும் கார்பனோர் ஒக்சைட்டையும் தான். இங்க ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கல்சியம் ஒக்சலேட்டின் திணிவு 1.28 கிராம். ஆகவே மூலர் திணிவால பிரிச்சு
நாங்கள் மூழ் காணலாம். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கல்சியம் ஒக்சலேட்டின மூளை காணலாம். இது வந்து ஒன்று தர பத்தின் செயல் ரெண்டு மூலாக இருக்கு. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கல்சியம் ஒக்சலேட்டின மூல் ஒன்று தர பத்தின் செயல் ரெண்டு மூல். இது முற்றாக பிரிகி அடைகின்றது என்று சொல்லி இருக்கு. ஆகவே இதுல இருந்து வார கல்சியம் கார்பனேட்டின் மூலம் ஒன்று தர பத்தின் செயல் ரெண்டு மூலாக இருக்கும். ஆனா இது திண்மம். இதுல இருந்து வார கார்பன் ஆக்சைடும் ஒன்று தர பத்தின் செய்ய மூன்று மூலாக ரெண்டு மூலாக இருக்கு. வாயு உற்றாக பிரிகி அடைவதால விளைவுகள் பீசமானத்துல உருவாகும். எங்களுக்கு இந்த தொகுதிக்குள்ள சிஓ இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த பிரிகியால வந்த சிஓ. அது இந்த மூல் ஒன்று தர பத்தின் செய்ய ரெண்டு மூல். சரியா, இந்த மூல் ஒன்று தர பத்தின் செய்ய ரெண்டு மூல். கவனிப்போம், இந்த தாக்கத்துல உருவான கல்சியம் கார்பனேட், சரிதான், இந்த தாக்கத்துல உருவான கல்சியம் கார்பனேட் அதே வெப்பநிலையில பகுதியாக பிரிகி அடைந்து கல்சியம் ஆக்சைடையும் CO2 தோற்றுவிக்கிறார். இல்ல, கல்சியம் ஆக்சைடும் திண்மம், கல்சியம் கார்பனேட்டும் திண்மம், கார்பனீர் ஆக்சைடு மட்டும் வாயு. இவருடைய மூல் ஒன்று தர பத்தின் செய்ய ரெண்டு மூல் என்றாலும் இவர்ல இருந்து பிரிஞ்சவர் எங்களுக்கு தெரியாது. எக்ஸ் மூல் என்று எடுத்துக்கொள்வோம். உருவானவர் எக்ஸ் மூல், CO2 எக்ஸ் மூல். ஆரம்பத்தில் இருந்த கல்சியம் காவனை முற்றாக பிரிகி அடையல, அதான் கவனம். பகுதியாக பிரிகி அடைஞ்சு சமநிலையை தோற்றி, அப்ப சமநிலையில இதின்ற மூல் ஒன்று தர பத்தஞ்சு ரெண்டு சை எக்ஸ், இதின் மூல் எக்ஸ், இதின் மூல் எக்ஸ். ஆனா இது திண்மம், இது திண்மம். அப்ப இந்த தொகுதிக்குள்ள அமுக்கத்துக்கு காரணமானாக்கள் ஆரண்டு கேட்டால் கல்சியம் ஆக்சலேட்டின் பிரிகையில வந்த கார்பனோர் ஆக்சைடும் கார்பனேட்டின் பிரிகையில வந்து CO2. இந்த ரெண்டு பேரும் தான் அமுக்கத்துக்கு காரணமானார். உங்களுக்கு இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற மொத்த மூல் என்பது, இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற மொத்த மூல் என்பது ஆக்சலேட்ல இருந்து வந்த மூல் ஒன்று தர பத்தின் செய்ய ரெண்டு மூல் சக எக்ஸ் மூல் CO2 மூல். எக்ஸ் சார்பில் நீங்க குறிப்பிடுறதாக இருந்தால் இப்படி இருக்கும். தொகுதியின் மொத்த முக்கம் தரப்பட்டிருக்கு, கனவுளவு தரப்பட்டிருக்கு, வெப்பநிலை தரப்பட்டிருக்கு. உங்களை சுருக்கிறது கஷ்டப்படக்கூடாதுன்னு காண்டி ஆறுக்கு சமனான ஒரு பெருமானத்தை கனவுளவுக்கு தந்திருக்கு. அப்ப பிவி சமன் என்ஆர்டியை நாங்கள் என்ன செய்யலாம்னா தொகுதிக்கு பிரயோகிக்கலாம். தொகுதியின் மொத்த முக்கம் தரப்பட்டிருக்கு 1.92×10¹ Pa. கனவளவு தரப்பட்டிருக்கு 8.314 ஜூல் மூல் மைனஸ் ஒன் டெசிமீட்டர் கனமன் சொல். அப்ப நாங்கள் தொகுதிக்கு PV7 NRT பிரியோகித்தால் அவர்கள் எல்லாம் கவனிச்சு கொடுப்போம். 1200 K வெப்பநிலை, 6.314 கனவளவு 8.314. இதுல நீங்க மொத்தம் முக்கம் போட்டால் இது மொத்த மூலம் இருக்கும். இதுல பகுதிய முக்கம் போட்டால் இது குறித்த பதார்த்தத்திட்ட மூலம் இருக்கும். இந்த 1.92×10¹ என்பது மொத்த முக்கம். ஆகவே 1.92×10¹ கனவளவுக்கு பதிலாக 8.314 இந்த டெசிமீட்டர் கணத்துல இருக்கிறால பத்தின் செய்ய மூன்றால பெருக்கு மீட்டர் தெரியாது. 8.314 தர 1200 K என்று PV7 NRT நாங்கள் இதை கொண்டே பிரதிடலாம். தரவுகளை PV7 NRT பிரதிடுவதன் மூலம் மொத்த மூல் கணிக்கப்படும். இது 1.6 தர பத்தின் செய்ய ரெண்டு மூலாக இருக்கும். சரியா, அந்த பிள்ளை சொன்ன மாதிரி முதல்ல இதை கணிக்கலி கணிக்கலாம். அப்ப இதன் மூலம் வாயு கலவையில இருக்க மொத்த மூலம் காணலாம். இங்க கல்சியம் ஆக்சைடும் கல்சியம் கார்பனேட் எல்லாம் விழுந்தாலும் அது திண்மங்கள். அப்ப வாயு நிலையில அது அமுக்கத்தை ஏற்படுத்தாது. எங்களை என்ன கேட்டிருக்கு முதலாவது கேள்வி,
நூத்தி ஆயிரத்தி இருநூறு கேள்வியில் சிஓ சிஓ மூல் விகிதத்தை கணிக்கடு. சிஓ என்ற மூல் ஏற்கனவே தெரியும், மொத்த மூல் கணிச்சிட்டோம். அப்ப இதுல இருந்து நாம என்ன செய்யலாம்னு சொன்னால், எக்ஸ் என்பது சிஓ டூ மூலுக்கு சமன், மொத்த மூல் ஒன்று தசம் ஆறு தரப்பத்தின் செய்ய ரெண்டு, சிஓ இந்த மூல் ஒன்று தரப்பத்தின் செய்ய ரெண்டு. அப்ப சிஓ டூ மூல் சைபர் தசம் ஆறு தரப்பத்தின் செய்ய ரெண்டு, சைவரசம் ஆறு தர பத்து செய்ய ரெண்டு மூணு. விரும்பினால் நீங்கள் ஆறு தர பத்து செய்ய மூன்று மூணு என்று எழுதலாம், அது பிரச்சனை. சரியா, உங்களை கேட்டது சிஓ இந்த மூலுக்கும் சிஓ டூ இந்த மூலுக்கும் இடையிலான விகிதம். அப்ப என் சிஓவின் கீழ் என் சிஓ டூ எவ்வளவு என்று கேட்டு, என் சிஓ ஒன்று தர பத்து செய்ய ரெண்டு மூணு, NCO2 சைவரசம் ஆறு தர பத்தின் செய்ய ரெண்டு மூணு. ஆகவே பத்தின் கீழ் ஆறு ரெண்டு வரும், அஞ்சின் கீழ் மூன்று வரும். மூல் விகிதம் அஞ்சுக்கு மூன்று, சிஓவுக்கும் NCO2க்கும் மூல் விகிதம் அஞ்சுக்கு மூன்று. அடுத்து என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த சமநிலைக்குரிய கேபிய கேட்டிருக்கு. அவங்க கேபி வேணும், இது திண்மம் இது திண்மம், சமநிலை கோவில் இதுகள் இருக்காது. சரிதான், அவ இவருடைய பகுதி அமுக்கம் உங்களுக்கு வரும், சிஓ டூ என்ற பகுதி அமுக்கம். இப்ப உங்களுக்கு மொத்த மூல் தெரியும், ஒன்று தசம் ஆறு தர பத்தஞ்சு ரெண்டு போல். அதுல சிஓ இந்த மூல் கண்டு, சாரி சிஓ டூ மூல் கண்டுட்டீங்க, மூல் பின்னந்தர மொத்த அமுக்கம் என்று போட்டு பகுதி அமுக்கம் காணலாம், சிஓ டூ பகுதி அமுக்கம் காணலாம். ஏன், இப்ப இவருக்கு நீங்கள் சமல கோவில் கேபி சமன் பிசிஓ டூ தான் வர போகுது. அப்ப அல்லது இதுல வச்சு மூல் பின்னாங்க, இவற்ற மூல் அஞ்சு மடங்குண்டா, இவற்ற மூன்று மடங்கு. அப்ப இது அஞ்சு என்னண்டா, இது மூன்று. அப்ப எட்டின் மேல் மூன்று வரும் சிஓ டூ மூல் பின்ன. அல்லது அதுல போட்டாலும் சரி, ஒன்று வருஷம் ஆறு தர பத்து செய்ய ரெண்டின் மேல் சைவரசம் ஆறு ரெண்டு போட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று. அப்ப எங்களுக்கு சிஓ டூ பௌதிக முக்கம் போதும், கேபிக்கு கோவி எழுதினால் பிசிஓ டூ வர போதும். அப்ப எங்களுக்கு என்ன வேணும், கேபி காணவுண்டா சிஓ டூ, சிஓ டூ வேணும்னா மொத்த முக்கம் தந்திருக்கு பௌதிக முக்கம் காக்கும். இப்ப டோல்டன் பௌதிக முக்க விதியிலேருந்து ஒரு தொடர்பு ஒன்று எடுத்துப்போம். டோல்டன் பௌதிக முக்க விதியிலேருந்து எடுத்த தொடர்பு என்ன, பௌதிக முக்கம் சமன் மூல் பின்னந்தர மொத்த முக்கம். இப்ப எனக்கு சிஓ டூ பௌதிக முக்கம் வேணும், சிஓ டூ பௌதிக முக்கம் வேணும்னா சிஓ டூ மூல் பின்னம் வேணும். சிஓ டூ மூல் பின்னதை நீங்கள் எப்படியும் எடுக்கலாம், இந்த பின்னம் கண்டதால வச்சு எடுக்கலாம். சரிதானே, சிஓ டூ பௌதிக முகத்து இந்த பின்னத்துல இருந்து இருக்கலாம், மூன்றின் கீழ் எட்டு ரெண்டு வேற மூல் பின்னம் தர மொத்த முக்கம் ஒன்று தசம் ஒன்பது ரெண்டு தர பத்தின் நாலு பிளஸ் கேலண்டர். சரி, அல்லது நீங்கள் சிஓ டூ மூல் பின்னதை இன்னொரு மாதிரியும் காணலாம், மொத்த மூல் ஒன்று தசம் ஆறு தர பத்து செய்ய ரெண்டு, அதுல சிஓ டூ மூல் சைவரசம் ஆறு தர பத்து செய்ய ரெண்டு. இதற்கிற்கும் இதயபுரமானதுன்னு உங்களுக்கு கடைசியா வரும். சரிதான், ஆறுங்கள் பதினாறு வரும் டெண்டால்ஸ் இருக்கு, மூன்று எட்டு வரும், எல்லாம் ஒன்று தான். சுருக்கும் போது உங்களுக்கு சிஓ டூ பௌதிக அமுக்கம் கிடைக்கும். சரியா, சிஓ டூ பௌதிக அமுக்கம் எனக்கு சைபர் தசம் ஏழு ரெண்டு தர பத்து நாலு பஸ்கேலண்டா அமைக்கும். ஒரு ஆன்சரோட ஒரு செக் பண்ணி கொடுங்க. சரிதான், சைவரசம் ஏழு ரெண்டு தர பத்து நாலு பெஸ்கேல். அப்ப எனக்கு கேபி வந்தது, என்ன கேபி சமன் பிசிஓ டூ. ஆகவே கேபி வந்து சைவரசம் ஏழு ரெண்டு தர பத்து நாலு பெஸ்கேல். இப்ப கல்சியம் காபனேட்டின இந்த சமநிலைக்குரிய சமநிலை மாறிலி கேபி எங்களுக்கு சிஓ டூ பௌதிக முகமாக இருக்க போகும்.